வடக்கு மாவட்ட பாஜக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் முருகன் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக அச்சிடப்பட்ட டி ஷர்ட் ஒன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நீட் தேர்வு குறித்த கேள்விக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எல்லா விஷயத்திலும் அவசரப்படுகிறார், குழந்தைகள் உயிரோடு அவர் விளையாடக்கூடாது, மாணவர்களுக்கு முறையான கவுன்சிலிங் தர வேண்டியது, அரசும் எதிர்கட்சிகளும் மாணவர்களை தவறான வழியில் திசை திருப்பக்கூடாது, தேர்வு காலங்களில் மாணவர்களுக்கு பயம் எழுகிறது, அந்த தேர்வு பயத்தை போக்க வேண்டியது பெற்றோர்களும் அரசியல்வாதிகளும், ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் மாணவர்களை பயமுறுத்த அரசியல் செய்யக்கூடாது என பேசினார். தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த உண்மைகளை மறைத்து எதிர்கட்சித் தலைவர் மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடாது. அதிமுக பாஜக உறவு சுமூகமாக உள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை பாஜக வரவேற்கிறது. ஹிந்தி தனியார் பள்ளிகளில் கற்பிக்கப்படுகிறது, அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே புறக்கணிக்கப்படுகின்றனர். அவர்களும் ஒரு மொழியை கற்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. மும்மொழிக் கொள்கை எங்கள் நிலைப்பாடு. 2016 சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதியில் பாஜக வெற்றி தோல்வியை நிர்ணயித்தது. தற்போது பிரதமர் மோடி மீது நம்பிக்கை வைத்து ஏராளமானோர் அலையலையாய் வந்து கொண்டுள்ளனர். எனவே நாங்கள் தனித்து நின்றாலும் 60 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம். இப்போதைக்கு இதே அணி தொடரும். தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து தெரியும் என தெரிவித்தார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்திலும் அரசியல் பண்ணுவார். குழந்தைகள் உயிரோடு அவர் விளையாடக்கூடாது, மாணவர்களுடைய சென்டிமெண்டோடு அவர் விளையாடக்கூடாது. மாணவர்களுக்கு முறையான கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அரசாங்கமும் முறையான எதிர்கட்சியும் பண்ண வேண்டியது. மாணவர்களை வந்து தவறான முறையில் அவங்க சென்டிமெண்ட்டை வந்து தவறான திசை கொடுக்க, மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு நேரங்களில் தற்கொலைக்கு வந்து வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது வருது, அதே மாதிரி 10th ரிசல்ட் வரும்போது வருது, அது மாதிரி இது ஒரு தேர்வு வரும்போது அவங்க வருது. இந்த தேர்வு பயத்தை போக்குறதுக்கு தான் பெற்றோர்களும் அரசியல்வாதிகளும் இருக்கணும். மாணவர்களை பயமுறுத்துவதற்காக அரசியல் செய்யக்கூடாது திமுக ஸ்டாலின். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.